எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மன்னிக்கணும், கொஞ்சம் ஒரு படப்பிடிப்பு முடிகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது ஒரு சோமங்கலம், அந்த ஊர் வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில். அப்போ யோசிச்சு பாருங்கள், சனிக்கிழமை சாயந்தரம் அங்கேருந்து இங்கே வர்ற நேரம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு. அதனால் லேட் ஆயிடுச்சு, அதனால் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு இது ரொம்ப முக்கியமான படம். ராஜா குருசாமி டைரக்டர் வந்து நாங்கள் குறும்படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போதுலேருந்து பழக்கம். அப்போ வந்து அவர் அவங்க ரெண்டு மூணு டைரக்டரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விழாவில் வந்து கோடரக்டர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் ரெகுலர் டச்சில் இருப்போம். எல்லா படமும் பார்த்துட்டு முதல் ஃபோனு வந்து அவர்கிட்ட தான் வரும். நீங்கள் அதாவது நல்லா நடிச்சிருந்தாலும் சொல்லுவார், அது மாதிரி மோசமாக நடிச்சிருந்தாலும் சொல்லிடுவார். அந்த மாதிரி முதல் விமர்சனம் சொல்கிற நண்பரில் முக்கியமானவர் வந்து ராஜா குருசாமி. அவரோட இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அந்த தயாரிப்பாளரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் சார். இந்த படம் வந்து நீங்கள் தயாரித்ததுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். பொதுவான எல்லாரும் சொல்கிற வார்த்தை இல்லை. எங்களோட நண்பர் ராஜா குருசாமிக்கு நீங்கள் வந்து முதல் படம் வாய்ப்பு கொடுத்தது நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட. அப்படி தான் சார் வந்து நிறையா படம் எடுப்பார், ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டாரு. எல்லோரும் சொல்லிட்டாங்களான்னு தெரியல, நான் லேட்டாக வந்தேன், அதனால் என்ன பேசியிருக்காங்கன்னு வேறு தெரியல. கேரவன்லேருந்து, ட்ராக் அண்ட் ட்ராலிலேருந்து, கேமராலேருந்து, இந்த ஃபேன் முதக்கொண்டு வாங்கிட்டார். பாத்திரம், அந்த டிஃபன் கேரியரு, எல்லாம் தட்டு, எல்லாம் வாழையில் மட்டும் வாங்கலை, அது மட்டும் அந்தந்த ஷூட்டிங்கில் வாங்கிட்டானு, எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து படம் எடுப்பார், ஏன்னா இந்த படம் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிள்ளையார் சொல்லி அமையணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். எல்லாருக்கும் நிறையா எல்லாரை பற்றியும் சொல்லணும். ஆனால் அதான் டைரக்டர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப வந்தது லேட்டு, ரொம்ப நேரம் பேசியிருக்கக்கூடாது. முக்கியமாக கவிதா பற்றி சொல்லணும், ஏன்னா நல்லா இப்போல்லாம் ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ரொம்ப நன்றி. எனக்கா இப்போ ஒருத்தனை பற்றியே எத்தனை தடவை தான் வேறு வேறு எழுதுறதுன்னு இருக்குல்ல, நான் வேறு யாரையோ கூப்பிட்றேன், நமக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ரெகுலராக நினச்சி வேறு யாரையோ கூப்பிட்றேன் நினச்சி எனக்கு. அப்போ புதுசாக தினமும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் டெடிக்கேஷனை நான் பாராட்டுறேன். உண்மையிலுமே அது ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு. ஏதாவது எந்த வேலை செஞ்சாலும் அதை நேசித்து செய்கிறது இருக்குல்ல, ரொம்ப நன்றி. அதுதான் இப்போ எழுதி எந்த வீடியோ பார்த்தாலும் ப்ரொமோஷன் அந்த ப்ரெஸ் மீட்னாவே அவங்களோட முகம் தான் ஃபஸ்ட்டு வருது, அவங்களோட குரல். இல்லை நன்றி வணக்கம்லாம் இல்லை, இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது, இருங்க, இதையும் சொல்லணும்ல. அதுதான் அப்புறம் டெக்னீஷியன்ஸு ஹென்றி, நான் அவங்களோட பெரிய ஃபேன். இப்போல இந்த ஆல்பம் ஒரு நாள் காரில் வச்சு போட்டு காமிச்சார். நான் அப்போ சொன்னேன் கண்டிப்பாக இந்த எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆகணும், அந்த மாதிரி பயங்கர எளிமையாக. திரும்ப கேட்டேன், என் பையன் வந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறான், ரெட்டக்க ரெட்டக்கெல்லாம் வந்து டிவியை பார்த்துட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அது அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பார்த்துங்க, அது அந்த அளவுக்கு ரீச் ஆகிற ஒரு ஆல்பமாக இருக்கும். நீங்கள் கம்மியாக பேசுனது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் நிறைய அந்த இசையை பற்றிலாம் பேசுங்கன்னு நினச்சேன், சுருக்கமாக மூணு வாரத்தில் பிடிச்சிட்டீங்க. ஏன்னா இப்போ நாங்கள் பேசித்தான் ஆகணும், அதனால தான் அவ்வளோ தூரம் டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி ஓடி வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் பேசித்தான் ஆகணும். அவர் வந்து டெக்னீஷியன், கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட். அப்புறம் இப்போ வரும்போது இந்த நடனத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே, பதட்டமாக இருக்கும்போது கார்த்தி லீ சினிமாவில் போட்டு விட்டான். ஆனால் அதான் ஒரு வெரைட்டி சொன்னார் தலைவர் வந்து, அவங்க வீட்டில் வெளியில் தெருவில் பயங்கரமான கசகசப்பு, ஏதோ சண்டை. இவர் வந்து என்ன, அவர் வந்து பொறுமையாக இருந்திருந்து பார்த்துருக்காரு. ஒரு தலைவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவருக்கு வந்து பொறுமை இழந்துட்டார். என்னதான் அவங்க நான் பார்த்துட்டு வந்து ரெண்டு கிளம்பி போயிருக்காரு, அவங்க வீட்டுக்காரம் வந்து இருங்க 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 ஒன்று வந்து இருக்கு இறுக்கி பிடிச்சிட்டு சட்டையை பின்னாடி பிடிச்சி கீழே இழுத்து விட்டு இப்போ போங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த நடனத்தில் அந்த காட்சியை நேரில் பார்க்க முடியலன்னாலும் வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கு கார்த்தி நன்றி. அது மாதிரி தொடர்ந்து இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் திட்டமிடலை, அப்படி தான் நடக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு கூட நடிக்கிற ஆர்டிஸ்டோட எனர்ஜியும் அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கும் இருந்துச்சுன்னா நம்மளும் இன்னும் நல்லா ஒரு ஒரு அந்த வேலையை நல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அது அந்த வகையில் இன்னும் ஒரு முன்னாள் படம் இருக்குது எனர்ஜி. ஆமாம் இருக்குது. அதிகமாக சேர்ந்து நடித்த நடிகரில் வந்து முனிஷ்காந்த் தான் அந்த நம்பரில் அந்த அதிகமாக இருக்கார். அது அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இது இந்த படம் லொக்கேஷன் பற்றி சொல்லணும். நீலமேகண்ணா வந்து சிம்பிளாக பேசிட்டாரு, ஆனால் அந்த ஊருக்குள்ளே அவருக்கு இருக்கிற செல்வாக்கு வந்து அபரிமிதமானது. அதாவது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச இனிமேல் அன்னபூர்ணா ஜெயிச்சிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எல்லார் வீட்லேயும் சும்மா அப்படி போயிட்டு இருந்தா நம்ம ஷூட்டிங்லாம் டைமில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா எல்லா வீட்லேயும் நின்று பேசி எல்லா விஷயத்தையும் விசாரித்து, அதாவது ஒரு அரசியல்வாதியாக பேசுவாங்களா, அப்படிலாம் இல்லை, எல்லா குடும்பம். ஆனால் ரொம்ப நன்றி உங்களோட ஒத்துழைப்புக்கு. கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன சொல்லாமல் விட்டுட்டு இந்த லாமா, குறிப்பாக அந்த லொக்கேஷனில் நிறைய விஷயம் அந்த ஊர் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணது, எல்லாமே அந்த எடுத்த வாயினத்தம் கிராம மக்கள் எல்லாருக்குமே வந்து இதன் மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன்.
அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லலாமான்னு தெரியல, அவர் அனுமதி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லிடலாம். தனுஷ் சார்கிட்ட வந்து இந்த கேப்டன் மில்லர் ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அதை சார் சொன்னாங்க. இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் அப்படின்னோடனே முனிஷ்காந்த் உடைய சார்னு, ஆமாம் ஆமாம் டக்குன்னு படம் பேச சொல்லிட்டாரு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் டைரக்டர் சொல்லுங்கள், நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்கள், இந்த ட்ரெய்லர் மாதிரியே படமும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனதார பாராட்டுறது இருக்குல்ல, அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்து சார் உங்களுக்கு இதன் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே, படம் ரிலீஸ்க்கு நானும் காத்திருக்கிறேன், வாங்க வாங்க முடிச்சுருவேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையின் நண்பர்கள் அனைவருக்கும் தாழ்வான வணக்கம். மேடையில் இருக்கும் காடப்புறா கலைக்குழு நண்பர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கு காலகட்டத்துக்கு வந்து ஜாதியை வச்சு தான் அங்கங்கே படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வசந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ரெண்டு பேரும் போட்டி போட்டு படம் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் பிரச்சனைகள் அது இதுகள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நாட்டுப்புற கலையை மையமாக வச்சு நமது இயக்குனர் அழகான ஒரு கதையை தயாரிப்பாளருக்கு சொல்லி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் படம் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார்லாம் நேரில் நாய் சேகரிட்டில் நாங்கள் ஒரு நாலஞ்சு நாள் நடித்தோம். அப்போ அவரோட நடிப்புகள் அவர் இன்வால்மெண்ட்லாம் பார்ப்பேன். ஆனால் இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட்டு டான்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு எனர்ஜியாக ஆட்ட ஆனார். இந்த உடம்பு வச்சுட்டு அவர் ஆடுறதை பார்த்துட்டு என்னப்பா இது என்ன உடம்பு இது, அந்த அளவுக்கு ஒரு டான்ஸு அவருடைய நடிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிருந்தேன். காளி வெங்கட் சார்லாம் இந்த சிரிச்ச முகம் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு இது ஒரு விளையாட்டாகவே ஜாலியாகவே அந்த படங்கள் போச்சுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தான் ஒவ்வொருத்தரும், கேமராமேன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பு உணர்ச்சியோடு இது பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு மணிங்கிற மேனேஜர் சார் மூலமாக டைரக்டர்கிட்ட அறிமுகமாகி ப்ரொடியூசர் இந்த என்ன நடிக்க வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு முக்கிய ஒரு கேரக்டரில் அங்கங்கே வர்ற மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெரிய இந்த படம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேடையின்க்கு முன்னால் இருக்கிற உங்களால் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை, மெயினாக இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும். நீங்கள் மேற்கொண்டு அவங்க வந்தாச்சுன்னா பல ஆயிரம் பேர் பல கோடி பேர் அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். நன்றி, வணக்கம்.